வணக்கம். இன்றைக்கி பேசப்படுற தலைப்பு வந்து வெலட்டைல் ஹைட்ரோ கார்பன் பாய்சனிங், அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய அல்லது எளிதில் எரியக்கூடிய பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கும்போது அதை எடுத்து குழந்தைகள் குடிச்சிட்டா என்ன செய்யணும். பொதுவாக வந்து இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்க வந்து ரொம்ப தாகத்தோடு இருக்கும். அதனால் தண்ணிக்கு பதிலாக வீட்டில் வச்சுருக்க மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இல்லைனா பெயிண்ட் அடிக்கும்போது யூஸ் பண்ணுற தின்னர், இந்த மாதிரி ஏதாவது திரவப் பொருட்களை வந்து தெரியாமல் எடுத்து குடிச்சிருக்கணும். அந்த மாதிரி குடிச்சிட்டா அவங்களுக்கு என்ன முதலீடு செய்யணும், அதை மாதிரி செய்யாமல் இருக்க என்ன தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற பதிவு. இப்போ வந்து கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்க எப்பயும் தாகமாக இருக்கும். கையில் ஏதாவது திரவப் பொருள் கண்ணீர் பட்டாலோ இல்லைனா கையில் கிடச்சாலோ எடுத்து டக்குன்னு குடிக்க முயற்சி செய்யும். அந்த வந்து குழந்தைங்க வந்து தண்ணியால் வேறு என்ன பொருள்னு பார்க்காது. பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி எரியக்கூடிய பொருட்களை வந்து பழைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையோ இல்லைனா தண்ணி பாட்டிலையோ வச்சுருப்பாங்க. அப்போ குழந்தைக்கு தவறுதலாக அது தண்ணி நினச்சி எடுத்து குடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குடிக்காமல் தவிர்க்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், முதல்ல வந்து குழந்தைங்களோட கைக்கு எட்டாத அளவுக்கு வீட்டில் எதுவும் வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதுக்குன்னு பிரத்யேகமான பாட்டில், தனியான பாட்டில் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையோ இல்லைனா தண்ணி வச்சுருக்க பாட்டிலையோ வச்சுருந்தா தவறுதலாக அது தண்ணியில் எடுத்து குடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்லேயும் வந்து குழந்தை அடிக்கடி எந்த வீட்டுக்கு போகுமோ அந்த வீட்லையும் சொல்லி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. குழந்தைங்க கைக்கு எட்டும் தூரத்தில் வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கைக்கு எட்டாத உயரத்தில் வைக்கணும், இல்லைனா ஏதாவது கபோர்டில் வச்சு கூட்டி வைக்கணும்னு சொல்லிடணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்படி தவறுதலாக குடிச்சிட்டா என்ன செய்யணும். பொதுவாக இந்த பொருட்கள்லாம் வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது, அதாவது வாலட்டைல் ஹைட்ரோ கார்பன்ஸ். எளிதில் ஆவியாகக்கூடியதுன்னா நம்ம அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்கிற 28-30°C ரூம் டெம்பரேச்சரில் திறந்து வச்சாலே இதெல்லாம் ஆவியாகக்கூடியது. நம்மளுடைய உடலுடைய பாடி டெம்பரேச்சர், உடலோட டெம்பரேச்சர் வந்து 37°C 38 இருக்கும். 37 வச்சுக்கோங்க, 37°C அறை வெப்பநிலை வந்து 30°C, 37°C இன்னும் வேகமாக ஆவியாகும். அதனால் இதை தெரியாமல் குடிச்சிட்டாங்கன்னா உடம்புக்குள்ளே போயிட்டு ஸ்டமக்குள்ளே போனோடனே அது ஆவியாக ஆரம்பிக்கும். ஆவியாகி அது வந்து கடுமையான இருமலையும் கடுமையான வாந்தியும் ஏற்படுத்தும். தெரியாமல் குழந்தை குடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வாமிட் எடுக்கணும். வாமிட் எடுத்த உடனே வயிற்றில் உள்ள உணவு அமிலம் அப்புறம் குடித்த இந்த இது எல்லாமே சேர்ந்து நுரையீரலுக்குள்ளே போய் ஆஸ்பிரேஷன் நுரையீரலுக்குள்ளே போயிட்டு இது வந்து கடுமையான நிமோனியா அப்படிங்கிற சளியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இது போல் தெரியாமல் குழந்தைங்க குடித்தா குழந்தைங்களுடைய வாய்க்குள்ள விரலை விட்டோ அல்ல கையை விட்டோ வாமிட் எடுக்க செய்யக்கூடாது. மற்ற பாய்சன்கெலாம் வந்து வாமிட் எடுக்க வைக்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி எளிதில் ஆவியாகக்கூடிய பொருட்களுக்கு வந்து கை வாயில் விரலை விட்டு வாந்தி எடுக்க வைக்கக்கூடாது. சோப்பு கரைசலோ இல்லைனா ஏதாவது உப்பு கரைசலோ இல்லைனா புளியோ கரைச்சி வாய் வழியாக கொடுத்து வாமிட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அந்த மாதிரி செய்தால் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சாங்க, அந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி குழந்தைங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன செய்யணும், எதுவுமே செய்யக்கூடாது, வாமிட் எடுக்க வைக்கக்கூடாது. அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வரணும், அழைச்சிட்டு வரணும். அங்கே உங்களை பரிசோதனை செய்துட்டு அதற்கு உரிய வைத்தியம் செய்வாங்க. வாய் வழியாக எதுவும் கொடுக்கவும் கூடாது, தண்ணியோ உணவோ அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப வாந்தி எடுக்கும்போது அது ஆஸ்பிரேஷனாக வாய்ப்புள்ளது. ஆஸ்பிரேஷன் ஆகும்போது ரெண்டு வகையான நிமோனியாவை அதை ஏற்படுத்தும். ஒன்று வந்து கெமிக்கல் நிமோனியா அப்படிங்கிற இந்த கெரசின் அல்லது மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், தின்னர் இதெல்லாம் வந்து நேரடியாகவே நிமோனியாவை ஏற்படுத்தும். நுரையீரலுக்குள்ள போனால் அதுக்கு கெமிக்கல் நிமோனியா பேர். ஏற்கனவே சாப்பிட்ட உணவுகள் வந்து ஆஸ்பிரேஷன் ஆனால் அது வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படிங்கிற நிமோனியாவை ஏற்படுத்தும். ஆகிய ரெண்டு வகையான நிமோனியாவை இது வந்து ஏற்படுத்தும். அப்போ இது மாதிரி தெரியாமல் செய்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும், அருகில் உள்ள மருத்துவரை முதல்ல பார்க்கணும். நீங்களாக கையில் கை வைத்தியம் எதுவும் செய்யக்கூடாது. வாந்தி எடுப்பதை முடிந்தவரை கையை விட்டு வாந்தி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு செஞ்சு அவங்கள்ட்ட வந்து காமிச்சிட்டு அதுக்கு தகுந்த வைத்தியம் செய்ய வேண்டும். இப்போ என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க,
அவங்க 6 முதல் 8 மணி நேரம் கழித்து குழந்தைக்கு நுரையீரல் எதுவும் சேர்ந்திருக்கா இல்லைன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. மூச்சு திணறலோ காய்ச்சலோ இருந்ததுன்னா எக்ஸ்ரே அப்படிங்கிற நுண்கதை எடுத்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஆஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்தவாறு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை போடும்போது 3-5 நாளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சரியாகும். இந்த மாதிரி தெரியாமல் முழுங்கிக்கிட்டாலோ இல்லை தெரியாமல் சாப்பிட்டாலோ குழந்தை எந்த தொந்தரவும் செய்யாமல் வாய் வழியாக எந்த உணவும் கொடுக்காமல் வாந்தி எடுக்க எதுவும் முயற்சி பண்ணாமல் அருகில் உள்ள மருத்துவரை மட்டும்தான் அணுகணும். வேறு எந்த கை வைத்தியமோ நாட்டு வைத்தியமோ செய்யக்கூடாது. எந்த உணவையோ இல்லை எந்த பொருளையும் இந்த மாதிரி முழுங்கின பிறகு கொடுக்கக்கூடாது, வாய் வழியாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த உணவும் திரும்ப வாமிட்டோ அல்லது வாந்தி வந்து புறையேறதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த சம்மர் வர்றதுனால குழந்தைகள் கைக்கு எட்டாதவாறு இந்த மாதிரி பொருட்களை வைத்துக்கொள்வது நல்லது. நன்றி.